Get access to YouTube Music Premium, YouTube original videos, ad-free and offline videos with YouTube Premium. Become a member today. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துரை சுதாகர். நான் வந்து கலவாணி படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ எங்களோட படம் உலகமெங்கும் உள்ள எல்லா தியேட்டர்கள்லேயும் வந்து ஓடிட்டுருக்கு. பார்த்தவங்களோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் அங்கங்கேருந்து கால் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அங்கேருந்து கால் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு காமெடியான ஒரு படம் தான். இந்த படத்தைக்கு இவ்வளோ ஆதரவு தந்து ஒரு வெற்றி படமாக ஆக்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவில் எங்கள் வீட்டில் இப்போ என்ன பாராட்டுறது, என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துறது, இதெல்லாம் அப்பாற்பட்டு எங்கள் கிராமத்திலிருந்தும் எங்களோட மாவட்டம், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இப்போ அந்த கிராமங்களில் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருமே ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் இந்த படத்தில் நடித்தது ஒரு ஒரு வாழ்நாளில் கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இதை நினைக்கிறேன் நான். இல்லை, இப்போ இந்த படத்தை பொறுத்தளவில் என்னோடய டைலாக் டெலிவரி இது எல்லாமே நல்லா இருக்குதுன்னு பார்த்தவங்களும் சொல்கிறாங்க. அதே போல் இயக்குனர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கூட அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் அவரை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்னோடய மாடுலேஷன், நான் பேசுகிற விஷயங்கள், அதனால் அந்த டவுட்லாம் இல்லாமல் தான் என்னை நம்பி இந்த இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர்ஸாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமாக நான் அதை கஷ்டப்படலை. சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாடுலேஷன் வேணால் மாற்றிருப்பாங்க, அதுவுமே பெரிய விஷயமாக இல்லை. இந்த கலவாணி டூவை பொறுத்தளவில் நான் இயக்குனரை பலமுறை சந்திச்சிருக்கேன். நானும் இந்த துறையில் நல்லபடியாக கால் பதிக்கிறதுக்காக சில பெரிய இயக்குனர்கள்லாம் சந்தித்தப்போ ஒரு அண்ணனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அவங்கள்ட்ட பேசும்போது உங்களுக்கு உண்டான இது வரும் பொழுது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டுருந்தாங்க. அதே போல் அந்த அவங்களுக்கும் என்ன, நம்ம நடிக்கிற லெவலுக்கு கேரக்டர் இருந்தால் தானே கூப்பிட முடியும். அப்போ இந்த படத்தை பொறுத்தளவில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாங்க. அது இவ்வளோ பெரிய கேரக்டராக இருக்குன்னு எதிர்பார்க்கல. எனக்கு என்ன தான் இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு படம் பண்ணியிருக்கோம், இதுக்கு பிறகும் இப்போ பண்ண போகிறோம். இப்போ எத்தனை படகங்கள் பண்ணாலும் இந்த கலவாணி டூங்கிறது எனக்கு உண்டான அங்கீகாரமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட கொண்டுட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பார்த்தவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாரோட வாழ்த்துக்கள். இப்போ இந்த நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்தே நிறைய பேர் கால் பண்ணி புதுசுன்னே தெரியாத லெவலுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ விமலா இருக்கட்டும், விக்னேஷாக இருக்கட்டும், டைரக்டர் சரண்யா மேடம், இளவரசன் எல்லாம் ரொம்ப ஒரு சீன்லாம் ரொம்ப இப்போ பாராட்டினார், மனப்பூர்வமாக பாராட்டுறாங்க இல்லையா. இப்போ ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தரை சார் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க சாருங்கிறதுக்கும், மனப்பூர்வமாக ஒருத்தரை இளவரசன் ஒரு நாள் ரொம்ப இதாக பாராட்டினார். அதே போல் மயில்சாமி இருக்கட்டும், இமான் நாச்சியெல்லாம் நான் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு அவரெல்லாம் ஒரு காரணம், தட்டி கொடுத்து என்ன நல்லா பண்ணுறீங்க பண்ணுவீங்க வாங்க வாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு உதவியாக இருந்துச்சு. அதனால் உங்கள் மூலமாக அவங்களுக்கு இந்த இடத்துல இமான் நாச்சி இளவரசன் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த படத்தில் நான் வர்ற ஒவ்வொரு சீனுமே க்ரௌடோடு தான் வருவேன். ஒரு 400 பேர் 300 பேர் இப்படி தான் வருவோம். அதில் இப்போது இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு பெரிய சீன் ஒன்று இருக்கும். இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீனில் எனக்கு எல்லா கோ ஆர்டிஸ்ட்டு இப்போ ஆப்போசிட்டில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் பண்ணும் பொழுது அந்த ரியாக்ஷன் என்ன வேணும், அவங்களுக்கு தேவையானது கொடுக்க முடியுமாங்கிற அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கும் தனியாக ஒரு 4 பேரோடு எடுக்கிறதுக்கும் ஒரு 1000 பேர் மத்தியில் நம்மளுக்கு அந்த இந்த சீன் பண்ணிட முடியுமா டைரக்டர் சொல்லும் பொழுது அவர் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு ஈஸியாக பண்ணிடலான்ட்டு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு அந்த ஒரு சின்ன அச்சம் இருந்துச்சு. பட் பண்ண பிறகு எல்லாமே நல்லா பண்ணிங்கன்னாங்க. அதை நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த இடம் தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு சவாலான இடம்னா அதை தான் நான் நினைக்கிறேன். ஓவியாவோட ஃபேனு, ஓவியாவோட ஃபேனுங்கிறது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும் இல்லையா. இப்போ பிடிக்கிறது எதனால் பிடிக்குதுன்னெலாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் பிடிச்சிருக்கலாம். அது வந்து நம்ம அதிகப்படியான ஒரு லவ் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. புரியல, ஓவியாவுக்கு கோயிலா? ஏற்கனவே தான் நடிகைக்கு கோயில் கட்டிட்டாங்க, அதனால் இவங்களுக்கு எதாவது மாற்றி தான் நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஓவியாவை பற்றி கேட்டீங்க, கோயில் கட்டுறீங்களான்ட்டு. ஓவியாவுக்கு தாலி வேலைனா கட்டலாம், கோயில் கட்ட முடியாது. இல்லை, என்னை பொறுத்தளவில் 100% ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் தேட்டரில் இப்போ டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம பெரிய சக்ஸஸ் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா எல்லா தேட்டருமே இப்போ ஓவரால் ஃபுல்லு எல்லாமே.
அதை வச்சு நான் சக்ஸஸ்ன்னு சொல்லலை. அதே போல் சில படங்களில் இடையில் எந்திரிச்சு வருவாங்க, அதை வச்சும் நான் வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலை. அவங்க பார்க்குற அந்த பார்க்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அப்படியே சீட்டோட நுணுக்கி வர்றாங்க, அப்படியே சிரிக்கிறாங்க, மெய்மறந்து சிரிக்கிறாங்கல்ல, அந்த விஷயங்களில் நம்ம இந்த படத்தை பொறுத்தவரை பெரிய சக்ஸஸாக தான் நினைக்கிறேன். இந்த கலவாணி 2 படம் நாங்கள் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ் ஆகும்ட்டு, அதையும் மீறி ஒரு வெற்றியை கொடுத்துருக்கீங்க. இன்னும் பார்க்காதவங்களாம் எல்லாருமே வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.